நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் பாலாவின் இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து செய்யப்படும் சில சூட்சும பரிகாரங்களை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். அதனால இந்த பதிவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறோங்க. இந்த பதிவை மகாலட்சுமி தாயார வணங்கி நாம ஆரம்பிக்கலாம். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க. நம்பிக்கை இருந்தது அப்படின்னா ஒரு சின்ன கயிறை கட்டி கூட மலையை நம்மளால இழுக்க முடியும். அதுபடி நம்பிக்கையோட மனதார நாம எதை நினைத்தாலும் அது உடனடியா நிறைவேறிடும். இதை மனதில் வச்சுக்கிட்டு இன்றைய பதிவை நாம பார்க்கலாம். உங்க கையில இருக்கும் ஒரு ரூபாயை வைத்து உங்க கடன் பிரச்சனையை அடைக்க முடியும். அதே போல வீட்டில் வந்து பணம் சேர்றதுக்கு வழிவகையும் செய்ய முடியும். தங்க நகை சேர்க்க முடியும். அதே போல கண் திருஷ்டி நீங்கிறதுக்கும் சில பரிகாரங்களை வந்து செய்ய முடியும். இவ்வளவு விஷயங்களையும் இந்த ஒரு ரூபாயை வச்சு நாம எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டைட்டில் பார்த்த உடனே உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்து வந்திருக்கும். நம்பிக்கையோடு உங்க கையில இருக்கிற ஒரு ரூபாயை இறைவனை வேண்டி, குறிப்பாக அந்த பெருமாளை வேண்டி இது போல முடிஞ்சு வச்சிங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு இருக்கிற கழுத்தை நெரிக்கும் கடனை கூட கூடிய விரைவில் வந்து கட்டிட முடியும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை அன்னைக்கு தான் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. இன்னைக்கே பூஜை அறைக்கு போய் பெருமாளை மனதார வேண்டிக்கிறங்க. வேண்டிக்கிட்டு ஒரு சின்ன மஞ்சள் துணியை வந்து எடுத்துக்கிறங்க. அதுல வெறும் ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க. அதோடு ஒரு விரலி மஞ்சள், அதே போல துளசி இலை ரெண்டு, இந்த மூணு பொருளையும் வச்சு மனதில் நம்பிக்கையோட இந்த முடிச்ச ஒரு மஞ்சள் நிற நூலால கட்டி பெருமாளோட பாதங்கள்ல வச்சிடணும். நீங்க இதுக்காக வைக்க போறது ஒரு ரூபாய் நாணயம், விரலி மஞ்சள் ரெண்டு, துளசி இலை ரெண்டு. இது மூணையுமே வந்து மஞ்சள் துணியில வச்சு அதை ஒரு முடிச்சா கட்டி பெருமாளோட பாதத்துல வந்து வச்சிடுங்க. என்னுடைய கடன் பிரச்சனைய உன் பாதங்கள்ல ஒப்படைச்சிட்டேன், எப்படியாவது தீர்த்து வைக்க வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு மனதார வேண்டிக்கிட்டு அந்த முடிச்ச பூஜையறையில இருக்கிற பெருமாளோட பாதத்துல வச்சிடுங்க. உங்க கடன் முடிகிற வரைக்கும் அது அங்கேயே இருக்கட்டும். பூஜையறையை சுத்தம் செய்யறப்ப மட்டும் அந்த முடிச்சை எடுத்து வேறு இடத்துல வச்சுட்டு மறுபடியும் பூஜையறையை சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த முடிச்சை கொண்டு வந்து பெருமாளோட காலடியிலேயே வச்சிடுங்க. ஆனா உங்களுடைய கடனை அடைப்பதற்கு நீங்க என்ன செய்யணுமோ அந்த முயற்சிகளை வந்து கைவிடக்கூடாது. அந்த முயற்சிகளையும் நீங்க செய்யணும். தினமுமே காலையில எழுந்த உடனே பெருமாளுக்கிட்ட போயிட்டு கடன் அடைய வேண்டும் அப்படின்ற இந்த வேண்டுதலை மட்டும் தவறாம வந்து செஞ்சுட்டு வாங்க. உங்களுடைய கடன் வந்து படிப்படியா குறையிறதுக்கு என்ன வழிகள் தேவையோ அதை வந்து அந்த பெருமாள் உங்களுக்கு செஞ்சு தருவாரு. உங்களுடைய முயற்சிகளில் முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு. உங்களுடைய கடன் பிரச்சனை எப்போது தீருதோ, எப்ப வந்து ஒரு ரூபாய் கூட பாக்கி இல்லாம கடனை நீங்க அடைக்கிறீங்களோ அப்ப அந்த முடிச்ச கொண்டு போய் பெருமாளோட உண்டியல்ல நீங்க வந்து போட்டுடணும். முடிஞ்சா திருப்பதிக்கு போய் திருப்பதி பெருமாள் கோவில்ல இந்த முடிச்சை சேர்ப்பதா வேண்டுதல் வைத்துக்கங்க. நிச்சயமா உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு சீக்கிரமே வந்து விடுதலை வந்து கிடைக்கும். இது ஒரு சுலபமான பரிகாரம் தான். ஆனா நம்பிக்கையோடு செய்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனையிலிருந்து சுலபமா உங்களால வெளிவர முடியும். அடுத்ததா பணம் சேர்றதுக்கு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த மாதிரி பரிகாரம் செய்யணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்பிக்கை அப்படின்ற ஒன்று இல்லாம அனைவருமே கண்ணுக்கு தெரியாத இறைவனை வணங்குறது கிடையாது. இறைவனுக்கிட்ட போயிட்டு நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறது மூலமா அவர் நமக்கான விஷயங்களை நடத்தி கொடுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில தான் காலங்காலமா அனைவருமே கடவுளை வணங்கிட்டு வர்றோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வம், குல தெய்வம் அப்படின்னு பல விதங்கள்ல கடவுளை வந்து வழிபட்டுட்டு வர்றாங்க. ஒவ்வொரு கடவுளுக்குமே ஒவ்வொரு விதமான பூஜைகளும் செய்யப்படுது. இந்த ஒவ்வொரு பூஜைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தனிப்பட்ட பலன்களும் இருக்கு. அதே மாதிரி செல்வம் சேர்றதுக்கும் பல விசேஷமான பரிகாரங்களும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அனைவருமே வீட்டுல வந்து செய்யக்கூடியதும் கோடீஸ்வர யோகம் தருவதுமான ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து என்னென்ன பரிகாரங்கள்லாம் நாம செய்யலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்கலாம். பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னா பணப்பற்றாக்குறை தீர்வதற்கும் பணத்தோட வரவு அதிகமாக இருக்கிறதுக்காகவும் பலவித ஆன்மீக வழிபாடுகளை செஞ்சுட்டு வருவாங்க. அதோடு சேர்த்து இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தையும் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் உங்களுக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும். இந்த ஒரு ரூபாய் பரிகாரத்தின் மூலம் மகாலட்சுமி தாயாரும் குபேரரும் நமக்கு செல்வ வளங்களை அள்ளித்தருவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கும் இடையே உள்ள சம்பந்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேரோட வீடுகளில் பூஜை அறையில ஒரு ரூபாய் நாணயம் வைத்து வழிபாடு செய்வதை நாம பார்த்திருப்போம்.
எந்தவித மங்களகரமான காரியமா இருந்தாலுமே வெற்றிலை பாக்கு மீது ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ரூபாய் நாணயம் மகாலட்சுமியோட அம்சமாவே வந்து பார்க்கப்படுது. இதை வச்சு பூஜை செய்யறப்போ வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்து காணப்படும் அப்படின்னு நம்பப்படுது. இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மாதந்தோறுமே நீங்க சம்பளம் வாங்கினதும் முதல்ல அதிலிருந்து ஒரு சின்ன தொகையோட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்து ஒரு உண்டியல்ல போட்டு வைங்க. இந்த மாதிரி வருடம் முழுவதுமே இதை வந்து சேமிச்சு வருடத்தோட இறுதியில திருப்பதிக்கு போய் பெருமாளோட உண்டியல்ல இந்த தொகையை வந்து நீங்க சேர்த்துடுங்க. இந்த மாதிரி செய்யறது மூலமா பெருமாளோட அருள் வந்து கிடைத்து வீட்டோட செல்வநிலை உயர்ந்திடும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததா வீடுகளில் வெள்ளிக்கிழமை தோறுமே உப்பு வாங்குறது அப்படின்றது நல்ல அதிர்ஷ்டத்தை வந்து கொடுக்கக்கூடியது. அந்த மாதிரி வாங்கப்படும் உப்புலேருந்து கொஞ்சம் வந்து எடுத்து அதை வந்து ஒரு கண்ணாடி ஜாடியில் வச்சு வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்கிறப்போ அது மீது ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து தீபதூபம் எல்லாம் அதற்கு வந்து காண்பித்து நாம் வந்து பூஜை வந்து பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறதுனால மகாலட்சுமியோட பரிபூரண அருளை நாம் வந்து பெற முடியும். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை லக்ஷ்மி குபேர பூஜை ஒரு சிலர் வந்து செய்வாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கிண்ணம் அல்லது மரப்பெட்டியில் 108 ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கிறணும். அதுக்கப்புறமா அதை கைகளால் அள்ளி மறுபடியும் அந்த கிண்ணத்திலேயே நாம் வந்து போடணும். இந்த மாதிரி நாணயங்களோட ஒளியை எழுப்பி குபேரருக்கு பூஜை செய்கிறது மூலமாக வீட்டில் செல்வ வளம் நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா எப்போதுமே உங்கள் வீட்டில் ஒரு சேமிப்பு உண்டியலை நீங்கள் வந்து வச்சுருக்கணும். தினமுமே வந்து பார்த்தீங்கன்னா குளிகை நேரம் அப்படின்னு ஒரு நேரம் வந்துட்டு வரும். அந்த குளிகை நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியம் செய்தாலும் அது திரும்ப திரும்ப நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குளிகை நேரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை அதில் சேர்த்து வைக்கிறது மூலமாக உங்கள் வீட்டில் வந்து பணத்தட்டுப்பாடு இல்லாமல் இருக்கும். அவ்வாறு சந்தோஷமாக இருக்கும்போதும் சரி துன்பமாக இருக்கும்போதும் சரி இந்த உண்டியல்ல சின்ன தொகையோட ஒரு ரூபாய் நாணயத்தையும் சேர்த்துக்கிட்டே வாங்க. அப்படி சேர்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற பணப்பற்றாக்குறை அப்படின்றது காணாமல் போயிடும். அதை நீங்களே கண்கூடாக வந்து உணர முடியும். அடுத்ததா ஒரு சின்ன கிண்ணத்தில் 108 ஒரு ரூபாய் நாணயம் அல்லது அதுக்கு கம்மியாக இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கிறேங்க. அதை எடுத்துட்டு அதை போய் பூஜை அறையில் வந்து வச்சுடுங்க. அந்த கிண்ணத்துக்கு பின்னாடி ஒரு ரூபாய் நாணயங்கள் வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த நாணயங்கள் வந்து தெரிகிற மாதிரி ஒரு சின்ன கண்ணாடியையும் வச்சுடுங்க. இந்த மாதிரி செய்கிறது மூலமாக நாணயம் கண்ணாடியில் எப்படி பல மடங்காக தெரியுதோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலும் பணம் அதிக அளவு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா தங்க நகை செய்கிறதுக்காகவும் அதுக்கப்புறம் அடகு வைத்த நகைகளை வந்து மீட்டெடுக்கவும் மகாலட்சுமி தாயாரை இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து எந்த முறையில் வழிபாடு செய்யணும், அதற்கான பரிகார முறை என்ன அப்படின்றத பற்றி நாம் வந்து பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை தோறுமே மகாலட்சுமி தாயாரை நெய்தீபம் ஏற்றி தங்கம் வைத்து வழிபாடு வந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்ககிட்ட தங்கம் வந்து சேரும். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் நிற துணி வந்து எடுத்துக்கிறேங்க. அதில் 101 ஒரு ரூபாய் நாணயங்களை வச்சு முடிச்சா கட்டி மகாலட்சுமி தாயாரோட பாதத்தில் வந்து வச்சுடுங்க. தினமுமே ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்ற இந்த மந்திரத்தை 108 முறை வந்து உச்சரிச்சுட்டு வாங்க. விரைவாக உங்ககிட்ட தங்க நகைகள் சேர வந்து ஆரம்பிக்கும். அதுபோல் அடகு போன நகையையும் நீங்கள் சீக்கிரமாக வந்து திருப்பிட முடியும். தங்க நகை வந்து சேர ஆரம்பித்த உடனேயே இந்த 101 நாணயங்களையும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் அங்கே இருக்கிற உண்டியலில் வந்து போட்டுடுங்க. இது ஒரு எளிய பரிகாரம் தான், ஆனால் இருந்தாலும் தங்க நகை சேர்க்கைக்கு இது ஒரு முக்கிய பரிகாரமாகவே பார்க்கப்படுது. இதுவரைக்கும் இந்த பதிவில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து செய்யப்படும் ஒரு சில சூட்சும பரிகாரங்களை பற்றி எடுத்து சொல்லியிருந்தோம். எந்த ஒரு பரிகாரமாக இருந்தாலுமே சரி நீங்கள் முழு மனதோடையும் முழு நம்பிக்கையோடையும் செய்கிறப்போ அதற்கான பலன் உங்களுக்கு கைமேல் நிச்சயமாக வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பரிகாரம் செஞ்சால் போதாது, பரிகாரம் செஞ்சுட்டு அதற்கான வழிமுறைகளையும் ஒரு வேலை முடிவதற்கான வழிமுறைகளையும் நாம் வந்து கண்டிப்பாக வந்து முயற்சி வந்து பண்ணணும். அந்த மாதிரி நாம் முயற்சி பண்ணுறப்போ அதற்கான வழியை கடவுள் வந்து நிச்சயமாக உங்களுக்கு வந்து காட்டுவாங்க. அந்த மகாலட்சுமி தாயாரோட அருளால் நீங்கள் அடைய வேண்டிய அனைத்து நலன்களையும் அடைய வேண்டும் என கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறேங்க. இந்த பதிவு பற்றின கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.